குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதை ஒட்டி மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சிவி கணேசனுடன் எமது பொதிகை செய்தி பிரிவின் துணை இயக்குநர் ஐ விஜயன் நடத்திய நேர்காணலை தற்பொழுது காணலாம். இன்று சர்வதேச குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த குழந்தை தொழிலாளர்கள் ஒழிப்பதற்கு தமிழக அரசு தற்போது என்ன நடவடிக்கை எடுத்து வருகிறது? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், எங்கள் துறையில் இருக்கக்கூடிய செயலாளர்கள், ஆணையாளர், செயலாளர், ஆணையாளர் முதல் கீழே பணியாற்றக்கூடிய உதவி தொழிலாளர் ஆணையாளர் வரை பல்வேறு அறிவுரைகளை வழங்கி மாவட்ட அளவில் மாநில அளவில் குழந்தை தொழிலாளர்கள் பணியமர்த்தப்படுவதை முற்றிலுமாக தடுப்பதற்குரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று கடுமையான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உதவி தொழிலாளர் ஆணையாளர்களுடைய அலுவலகத்தில் இதுபோன்று குழந்தை தொழிலாளர்களை பணியமர்த்தினால் புகார் தெரிவித்தால் அவர்களே உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறார்கள். அது கலெக்டர் மாவட்டங்களில் கலெக்டர்கள் வந்து மானிட்டரிங் ஆஃபீஸராக இருந்து அவர் கண்காணிக்கிறார்கள். அதுக்கு பிறகு அங்கே ஹெல்ப்லைன் செயலி ஹெல்ப்லைன் துறை கட்டணமில்லாத தொலைபேசி மூலமாக 1098 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு இதுபோன்று தவறாக குழந்தைகள் தொழிலாளர்கள் பணியமர்த்துகிறார்கள் என்ற செய்தி வந்தால் உடனடியாக அதற்கும் நடவடிக்கை எடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படும். சார், யார் யாரெல்லாம் வந்து குழந்தை தொழிலாளர்னு அடையாளம் காணப்படுறீங்க? வீடுகளில் வேலை செய்யறவங்க, சதர வளையக்கடையில் வேலை செய்யறவங்க, தோட்டல வேலை செய்யறவங்க, வீட்டில் வேலை செய்யறவங்க, இவங்கெல்லாம் வந்து குழந்தை தமிழகத்துல எந்தெந்த மாவட்டங்கள் வந்து குழந்தை தொழிலாளர்கள் வந்து அதிகமாக காணப்படுறாங்க? அதாவது தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருவண்ணாமலை, திருச்சி, திருநெல்வேலி போன்ற 15 மாவட்டங்கள்ல இருந்து நிறைய மாவட்டங்கள் வந்து 156 குழந்தை தொழிலாளர்கள். சார், மீட்கப்படுகின்ற குழந்தை தொழிலாளர்களுக்கு தமிழக அரசு என்ன மறுவாழ்வு நடவடிக்கை அவங்களுக்கு மேற்கொள்றீங்க? குழந்தை தொழிலாளர் மீட்பதோடு மட்டுமில்லாமல் அவர்களுக்கு மறுவாழ்வுக்கான எல்லா ஏற்பாடுகளும் அரசாங்கம் செய்து குறிப்பாக இந்த குழந்தைகள் வந்து படிப்பதற்கு கல்வி பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் அரசாங்கம் மேற்கொள்கிறது. குறிப்பாக பெற்றோர்களுக்கு இந்த குழந்தைகளை இது மாதிரி நீ வேலைக்கு அனுப்பக்கூடாது, குழந்தை தொழிலாளருடைய எதிர்காலம் வந்து சீரழிஞ்சிடும், இந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையை எதிர்காலம் பாடாயிடும் என்று முதல்ல பெற்றோர்களுக்கு நாங்கள் அறிவுறுத்துறோம், அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும். அதுக்கு பிறகுதான் அவங்களை கொண்டு போய் படிக்க வைக்கிறது எல்லா சகலமான ஏற்பாடும் செய்து. சார், குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு முறையை வந்து அறிவோடு நீக்கிறதுக்கு மாவட்ட அளவிலான அதிகாரிகள் யாரை நியமிச்சிருக்கீங்களா? தன்னார்வன தொண்டு நிறுவனமும் பண்றாங்க. நாங்களும் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு உதவியாளர் மூலமாக ஏற்பாடு பண்றோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் அதுக்கான எல்லாம் ஏற்பாடு செய்யப்படும். குழந்தை தொழிலாளர்களை இருந்து மீட்கப்படுறவங்களுக்கு அரசாங்கம் ஏதாவது நிவாரண தொகை வந்து அவங்களுக்கு வழங்குதா? நம்ம கட்டாயமா சார், அது வந்து எல்லா அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டு மாநில அளவில் வந்து தலைமைச் செயலாளருடைய தலைமையில் கமிட்டி நியமிக்கப்பட்டிருக்கு. அது வந்து தலைமைச் செயலாளர், செயலாளர், ஆணையாளர் உள்ளிட்ட அந்த குழு இருக்கு. மாவட்ட அளவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் அந்த குழு இருக்கு. அந்த எந்த மீட்கப்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி ரீதியாகவும் சரி அவருடைய வாழ்க்கைக்கான ஆதாரங்கள் என்ன தேவையோ அந்த பெற்றோர்களுக்கு எல்லாம் ஏற்பாடு செய்யணும். பெரும்பாலும் குழந்தை தொழிலாளர்களாக இருந்து மீட்கப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலிருந்து ஒரு மாவட்டத்துக்கோ, ஒரு மாவட்டத்திலிருந்து ஒரு மாநிலத்துக்கோ அவர்களை கொண்டு சென்று வேலைகள் அமர்த்தப்படுறாங்க. அப்படியே அரசு வந்து இவர்கள் குழந்தை தொழிலாளர்கள் என்று அடையாளம் காணப்படுகின்ற பொழுது அந்த குழந்தை தொழிலாளர்கள் தங்கள் சொந்த ஊரிலே வந்து தங்களுடைய கல்வியை தொடர வேண்டும் ஆசை இருக்கும் அவங்களுக்கு. அப்படிப்பட்டவர்களுக்கு தமிழக அரசு வந்து சொந்த ஊர்லேயே அவங்களுக்கு கல்வி தொடர்றதுக்கு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குமா? அந்தந்த மாவட்டம் தமிழ்நாட்டில் ஒரு 15 மாவட்டங்கள் இதுக்கான படிப்பதற்கான எல்லா வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த குழந்தை வந்து எங்கள் துறை மூலமாக கொண்டு போய் பெற்றோர்களை படித்து அவங்களை கொண்டு போய் அந்த பயிற்சியில் அந்த கல்விகளை சேர்ப்பதற்கான அனைத்து வசதிகளுடன் கூடிய முறையான ஏற்பாடுகளை துறை ரீதியாக நம்ம செய்யப்படுகிறோம். இன்றைக்கு மீட்கப்படுகின்ற பெரும்பாலான குழந்தைகள் தங்களை வந்து ஒரு தனியார் பள்ளியில் படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி அவர்கள் தனியார் பள்ளிகளில் சேர விரும்பும் பட்சத்தில் அரசாங்கம் அதற்கான செலவை ஏற்றுக்கொள்ளுமா? அதற்கான நடைமுறை சாத்தியக்கூறுகள் உள்ளனவா? தேசிய அளவில் அதுக்கு தனியாக பயிற்சி வச்சிருக்கோம். அந்த நிறுவனங்களை கொண்டு போய் சேர்த்து படிக்க வச்சிருக்கோம். இல்லை தேவைப்பட்ட அரசாங்க பள்ளியில் படிக்கணும்னு அவங்களுக்கு பெற்றோர் விரும்பினா அதுக்கும் ஏற்பாடு செய்வோம். அல்லது நாங்கள் இதுக்காக சர்வதேச அளவில் பயிற்சி பள்ளிகள் வச்சிருக்கோம், அங்கே படிக்கணும்னு சொன்னால் அதுக்கான ஏற்பாடு பண்ணுறோம். அதில் படிக்கின்றவர்களுக்கு உயர்கல்வி படிக்கிறவர்களுக்கு மாதம் 500 ரூபா பணம் கொடுக்கறதுக்கு அதுக்கான ஏற்பாடு செய்யணும்.
பெற்றோர்கள் விழிப்புணர்வு செய்கிறோம், குழந்தைகளுக்கு அறிவுரை சொல்கிறோம், இது மாதிரி வேலை செய்யக்கூடாது சொல்கிறோம். ரெண்டாவது வந்து இது மாதிரி குழந்தை தொழிலாளர்கள் வந்து எங்கேயேனும் பணியமர்த்தப்பட்டால், அது வீடாக இருக்கட்டும் அல்லது வணிக நிறுவனங்களாக இருக்கட்டும், தொழிற்சாலையாக இருக்கட்டும் அல்லது தனிநபர் இல்லங்களாக இருக்கட்டும், எங்கு கடையாக இருந்தாலும் இது மாதிரி குழந்தை தொழிலாளர்கள் எங்கெல்லாம் பணியமர்த்தப்படுகிறார்கள் என்பதை கண்டறிந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அவங்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்கிறோம். அது வந்து 6 மாத காலத்திலிருந்து 2 ஆண்டுகள் வரை தண்டனை கொடுக்குறோம். தேவைப்பட்டால் 20,000 to 50,000 வரை அபராதம் விதிக்கப்படுகிறது. அவசியம் ஏற்பட்டால் தேவையற்ற முறையில் குழந்தை தொழிலாளர்களை கடுமையாக அதாவது கடுமையான வேலை வாங்கப்பட்டது தெரிஞ்சால் இந்த தண்டனை மட்டுமல்ல அபராதத்தை சேர்த்து இரண்டையும் அவர்களுக்கு விதிக்கப்படக்கூடிய ஒரு சூழலையும் வச்சிருக்கிறோம். ரெண்டாவது, அதிகாரிகள் இதை முறையாக செய்கிறார்களா, முறையாக ஆய்வு மேற்கொள்கிறார்கள் என்பதை துறை ரீதியாக ஆணையாளரும் செயலாளரும் கடுமையாக இதை பார்க்கணும் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் அவர்களால் அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. தேவைப்பட்டால் மாண்புமிகு அமைச்சராகிய நானே நேரில் சென்று ஒவ்வொரு மாவட்டமாக கலாய் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். இன்றைக்கு குழந்தை தொழிலாளர்கள் முறை வந்து மற்ற மாநிலங்களில் வந்து நம்ம ஒப்பிடுகையில் தமிழ்நாட்டில் வந்து அது குறைந்து வருவதாக சொல்லப்படுகின்றன. இப்படி குழந்தை தொழிலாளர்கள் வந்து நம்ம வந்து அடியோடு ஒழிப்பதற்கு தமிழக அரசு எந்த மாதிரியான விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன? ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் ஒரு மானிட்டரிங் கமிட்டி வச்சிருக்கோம், மாநில தலைமைச் செயலாளர் தலைமையில் வச்சிருக்கிறோம். அடுத்து வந்து ஹெல்ப்லைன் வச்சிருக்கோம், அதாவது சைல்டு ஹெல்ப்லைன் வச்சு அவங்க மூலமா தகவல் வாங்குறோம். யாரெல்லாம் இது மாதிரி தவறான நடவடிக்கை ஈடுபடுகிறார்களோ அவங்க மீது கடுமையான சட்டத்தின் மூலமாக அவங்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கிறோம். குறிப்பாக மாநில அரசாங்கத்துடைய முக்கிய நோக்கம்னா தமிழ்நாட்டில் குழந்தை தொழிலாளர்களே இல்லை என்ற நிலையை உருவாக்குவோம் என்பதுதான் தமிழ்நாடு முதலமைச்சருடைய எண்ணம். குழந்தை தொழிலாளர் முறையை வந்து அடியோடு ஒழிப்பதற்கு எந்த மாதிரியான விழிப்புணர்வு வந்து தமிழக அரசு வருங்காலத்தில் மேற்கொள்ள இருக்கிறது, அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்களேன். முதல்ல குழந்தைகளை குறை சொல்வதை விட குழந்தைகள் தான் நாட்டினுடைய செல்வங்கள். இந்த குழந்தைகள் தான் நாளைக்கு வந்து அரசியல் தலைவர்களாகவோ அறிவியல் பூர்வமான விஞ்ஞானிகளாகவோ இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய தலைவர்களாக வரக்கூடியவர்கள். ஆகவே அந்த குழந்தைகளை வந்து தவறான வழிகளில் கொண்டு செல்லாமல் இருப்பதற்கு முதல்ல பெற்றோர்களுக்கு நாங்கள் அறிவுரை வழங்குவதற்கு நாங்கள் கீழ்மட்டங்கள் மாவட்டங்களுடைய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி பெற்றோர்களுக்கு இல்லங்களுக்கே சென்று இது போன்ற எங்கெல்லாம் கண்டுபிடிக்கப்படுகிறதோ அவங்களுக்கு பெற்றோர்கள் அறிவுரை செய்து இந்த குழந்தைகளை தவறான வழியில் கொண்டு போகக்கூடாது அறிவுரை வழங்குவதோடு அவர்களுக்கு நெறிமுறைகளை வழிமுறைப்படுத்தி அவர்களுக்கு தேவையான உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவராக தலைவர் வாயிலாக செய்வதற்குரிய நடவடிக்கைகள். அது மாத்திரம் இல்லை, பிரிண்ட் நோட்டீஸ் மூலமாக அவங்களை கொண்டு போய் சேர்க்கிறோம். ரெண்டாவது, செய்தித்தாள்கள் மூலமாக விளம்பரம் மூலமாக எங்களுடைய துறை சார்பாக இது போன்ற தவறான வழிகளில் பெற்றோர்கள் குழந்தைகளை பணியமர்த்துவதற்கு செல்லக்கூடாது, உட்படுத்தக்கூடாது. அதே மாதிரி அதை வேலை செய்கின்ற இடத்துல குழந்தைகளை அதிகமாக நிர்பந்தப்படுத்தி தேவையற்ற பணிகளை அதாவது அசாதாரணமாக செய்யக்கூடிய வேலைகளை ஈடுபடுத்தக்கூடாது. குறிப்பாக சிவகாசி போன்ற இடங்களில் பட்டாசு தொழிற்சாலையில் வேலை செய்யுது, பெரிய தொழிற்சாலைகளில் இந்த வெல்டிங் பண்ணுறாங்கல்ல அதாவது தீப்பொறி பதிவு பறக்கக்கூடிய இடங்களில் பணி செய்வது, இது போன்ற இடங்களில் குழந்தைகளை கட்டாயமாக இது போன்ற அசாதாரண சூழல் ஏற்படக்கூடிய இடங்களில் குழந்தைகளை பணியமர்த்தக்கூடாது என்று அறிவுறுத்திருக்கோம். அது மாத்திரம் இல்லை, அதிகாரிகள் கட்டாயமாக ஒவ்வொருவரும் மாவட்ட அளவில் இருக்கிறவங்க, மாநில அளவில் இருக்கிறவங்க, எல்லா வட்டாரங்களில் இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகளும் இது போன்ற தவறுகள் நடைபெறாமல் இருப்பதற்கு கட்டாயமாக பணியமர்த்தப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தேவையானால் செயலாளர் மட்டுமல்ல நானும் செயலாளர் நேரடியாக சென்று கலாய்வு செய்து தமிழ்நாட்டில் இது போன்ற தவறுகளை ஏற்படாமல் இருப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் அரசு மேற்கொள்வோம்.